மத்குருசமாரரம்பம்யதிமியமாப பரிய வந்தே குரு பரம் பராம் ஆழ்கள் வாழி அருளிச்சையல்வாழி தாஹழ்வாதுமிள் குரவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பஹைத்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த முதரகவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து நம்மாழ்வாரையே தமக்கு தெய்வமாகக் கொண்ட முதரகவியாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால்தான் தமக்கு நாவிலே இனிக்கிறது அன்னிக்கம் அமுது ஊறும் என்றெல்லாம் தெரிவித்தார் தேவுமற்றர் ஏன் என்று அந்த நம்மாழ்வாரை தவிர வேறு தேவத்தை அறியாதவராக தாம் இருக்கிற நிலையையும் வெளிப்படுத்தி அந்த நம்மாழ்வார் தமக்கு செய்துள்ள உபகாரங்கள் அதாவது உயர்ந்தவர்களெல்லாம் கூட தம்மை கைவிட்ட பொழுது தம்மை அவர் ஏற்றுக்கொண்டு தமக்கு பேரருள் புரிந்தார் என்று இப்படியெல்லாம் பல பல விஷயங்களை தெரிவித்துக் கொண்டு வந்தார் கணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அதிலே கீழே ஏழாவது பாசுரத்திலே அந்த ஆழ்வார் சடகோபன் அருள் அவற்றை எண்டி செய்யும் அறிய வியம்புகேன் என்று தெரிவித்தார் அந்த அருள் எப்படிப்பட்டது என்பதை எட்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடி நான் என்று எல்லாம் தமிழிலே நமக்கு தெரிவிக்கும் வண்ணமாக அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அழகிய தமிழிலே வைத்து பாசுரங்களாக பாடி நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்று அப்படித் தெரிவித்தார் அதை எட்டாவது பாசுரத்திலே அதற்கும் மேலே என்ன தெரிவித்தார் என்னால் அப்படி அந்த திருவாய்மொழி அருளி பொழுது அந்த திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய மிகமான மிக முக்கியமான உட்பொருள் அதாவது அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பதுதான் திருவாய்மொழியினுடைய உட்பொருள் என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள் அதாவது பகவானுக்கு ஆட்பட்டிருத்தலை காட்டிலும் பகவானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் மிக மிக உயர்ந்தது என்பதை திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அந்த உட்பொருளை என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிற்கும்படி நம்மாழ்வார் செய்தார் என்கிறார் மதுரகவிகள் ஒன்பதாம் பாசுரத்திலே வேதியத்தின் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிற்கப்பாடினான் என்கிறார் மதுரகவி ஆழ்வர் அதாவது வேதம் என்னால் அது பல பல அர்த்தங்களையெல்லாம் தெரிவிக்கிறது ஆனால் வேதியர் அந்த வேதத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் அது வேதியர் வேதம் என்றால் வேதம் அந்தனர் மாடு என்றும் பிராமணா நாம் தனம் வேதகா என்றும் சொல்லப்பட்டபடி பிரம்மவித்துக்களுக்கு அந்த வேதம் தான் தனம் அதுதான் செல்வம் ஆயினாலே அது அந்தணர் மாடு என்றும் வேதியர் வேதம் என்றுமே கொண்டாடப் பெறுகின்றது அப்படிப்பட்ட வேதியர் வேதம் அந்த வேதியர் எப்படிப்பட்டவர் என்றால் மிக்க வேதியர் மிக்க வேதியர் என்றால் மிக மிக உயர்ந்த வேதியர் என்று தெரிவிக்கின்றார் அதாவது வேதத்தினுடைய உண்மையான பொருளை அறிந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் மிக்க வேதியர் வேதத்தினுடைய உண்மையான பொருள் எது என்றால் அந்த பகவானையே நாம் அடைய வேண்டும் அப்படி அடைவதற்கு அந்த பகவானுடைய அருள்தான் வழி அதாவது பகவானுடைய அருளை கொண்டு பகவானே அடைதல் எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்று இதை எவன் ஒருவன் உள்ளபடி உணர்ந்திருக்கிறானோ அவனைத்தான் இந்த இடத்துல மிக்க வேதியர் என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறாராம் மதுரகவி ஆழ்வார் அப்படி மிக்க வேதியர் அந்த மிக்க வேதியான வேதம் அந்த வேதத்தினுடைய உட்பொருள் என்றார் உட்பொருள் நிற்கப்பாடி நான் என்று தெரிவித்தார் வேதத்தினுடைய பொருள் பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் என்பதாம் வேதத்தினுடைய உட்பொருள் என்பது அந்த பகவானுடைய அடியவர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தலாம் அதுதான் உட்பொருள் சேஷத்துவம் என்பது நேரே சொல்லப்படாமல் அது மிகவும் சாரமாக சொக்கமாக ரகசியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற பொருளாம் ஆகையினாலே அது உட்பொருள் நம்மாழ்வார் என்ன செய்தார் திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களை அருளி செய்தார் ஆயிரம் பாசுரங்களும் அதாவது நூறு பதிகங்களாக பத்து பாசுரங்களை கொண்ட ஒரு தொகுதிக்கு ஒரு பதிகம் என்று பெயர் அப்படி நூறு பதிகங்கள் நூறு பதிகங்கள் என்றால் ஆயிரம் பாசுரங்கள் அருளி செய்தார் நம்மாழ்வார் அந்த நூறு பதிகங்களிலே தொன்னூற்றி பதிகங்களில் பகவானை பற்றின பெருமையை பேசினார் ஆனால் இரண்டு பதிகங்கள் மூன்றாம் பத்திலே ஏழாவது திருவாய்மொழி என்று சொல்லப்படுகின்ற பயிலும் சுடரொளி என்று தொடங்குகின்ற ஒரு திருவாய்மொழி அதற்கு பிறகு எட்டாம் பத்திலே பத்தாம் திருவாய்மொழி அதாவது பத்தாவது பதிகம் நெடுமார்க்கடிமை என்று தொடங்குகின்ற ஒரு பதிகம் அது ஆக இந்த பயிலஞ்சுடரொளி நெடுமார்க்கடிமை என்கின்ற இரண்டு திருவாய் மொழிகளிலே அதாவது இரண்டு பதிகங்களிலே மட்டும் பாகவதர்களுடைய பெருமையை பேசினார் அதாவது அடியவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் அவர்களுக்கு ஆட்பற்றிருத்தல் மிக மிக உயர்ந்தது என்று இந்த இரண்டு திருவாய் மொழிகளிலே நம்மாழ்வார் பேசினார் ஆகா வேதத்தின் பொருளை தொன்னூற்றெட்டு திருவாய்மொழிகளிலே திருவாய் மொழிகளிலே தெரிவித்த நம்மாழ்வார் வேதத்தின் உட்பொருளை இரண்டு திருவாய் மொழிகளிலே தெரிவித்தார் மதுரகவி ஆழ்வார் இந்த தொன்னூற்றெட்டு திருவாய் மொழிகளையும் விட்டுவிட்டு அந்த இரண்டு திருவாய் மொழிகள் அதாவது பயிலுடரொளி நெடுமார்க்கடிமை என்ற இரண்டு பதிகங்களுடைய அர்த்தங்களை மட்டும் நெஞ்சிலே கொண்டார் ஆகையினாலே தான் எம்பெருமானை பற்றாமல் எம்பெருமானுடைய அடியவரான நம்மாழ்வாரை பற்றுகிறார் ஆஹா வேதத்தின் பொருள் என்றால் பகவானைப் பற்றுதல் வேதத்தின் உட்பொருள் என்றால் அந்த பகவானுடைய அடியவர்களைப் பற்றுதல் ஆஹா வேதத்தின் உட்பொருள் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிற்க பாடினான் பொருள் நெஞ்சிலே நிற்பதே மிகவும் கடினமாம் பகவானை பற்று என்றாலே அதற்கே ஆள் கிடைப்பது அரிது என்கிறார்கள் ஆனால் அந்த பகவானையும் விட்டுவிட்டு பாகவதர்களை பற்று என்றால் அது நெஞ்சிலே நிற்பது என்பது மிக மிகவும் கடினம் அது பாகவத பாகவதேஷத்துவம் என்பது ஒருவருக்கு அமைவது மிக மிக அரிது என்கிறார்கள் ஆனால் மதுரகவி ஆழ்வாருடைய நெஞ்சிலே அந்த பாகவத அடியர்கள் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பது நன்கு நிலைத்திருக்கும்படியாக அப்படி பாடினார் நம்மாழ்வார் என்று மதுரகவி ஆழ்வாரே தெரிவிக்கிறார் அந்த வேதத்தினுடைய உட்பொருள் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிற்கும்படி அப்படி பாடினான் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே அதை நிறுத்தினான் என்னால் சொல்லுகிறார் கல்லை குழித்து நீரை நிறுத்துவாரைப் போலே என்று பெரிய கல் அப்படி மேடாயிருக்கிற கல்லை நன்றாக குழித்து அதிலே தீர்த்தம் தேங்கும்படி செய்வது என்பது எவ்வளவு கடினமான காரியமோ அப்படிப்பட்ட காரியத்தை என்றோ நம்மாழ்வார் செய்தார் என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயும் அந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிற உயர்ந்த கோட்பாடானது நிலைத்து நிற்கும்படியாக நம்மாழ்வார் செய்தார் நிற்க பாடி என் நெஞ்சொள் நிறுத்தினான் ஆயினாலே நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் தக்கசீர் சடகோபன் தக்கசீர் என்னால் தமக்கு தகுதியான கல்யாண குணங்களை உடைய அந்த நம்மாழ்வார் எல்லாவற்றிற்கும் ஏற்றவர் நம்மாழ்வார் ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் என்று சொல்லும்படியாக அப்படி நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுக்கு கவிபாடை ஏற்றவர் அதுவும் அது மட்டுமல்ல என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயும் அந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கின்ற கோட்பாட்டை நிலைத்து நிற்கும்படியாக செய்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட புகழை உடையவர் அதைத்தான் தக்கசீர் சடகோபன் என்று சொல்லி அவருக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்றே என்று ஆழ்புக்க காதல் என்றால் அவரிடத்திலே அடிமை புக்கு காதல் என்றால் என்ன அந்த பக்தி காதல் வேட்கை அவா இதெல்லாம் ஆசை என்கிற ஒரு பொருளை உடைய வெவ்வேறு சொற்கள் இங்கே பக்தி என்று சொல்லாலே அது நாம் கொள்ளுகிறோம் ஆஹா அவருக்கு ஆட்புக்க காதல் அது அடிமையை என்றும் உடையது என்று இப்படி ஒரு பொருள் கொள்ளலாம் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அடிமை பயனாவது ஆழ்புக்க காதல் என்று அப்படியும் பொருள் காட்டி இருக்கிறார் அதாவது அவருக்கு அடிமை செய்ததன் பயன் என்னவென்றால் அவரிடத்திலே எனக்கு பிரீத்தி விளைந்தது ஆகா பிரீத்தி விளைந்தபடியினாலே அடிமை செய்தார் அல்லது அடிமை செய்தபடியினாலே அவருக்கு ஆழ்வாரிடத்திலே பிரீத்தி விளைந்தது என்று இரண்டுபடியாகவும் கொள்ளும்படியாக இந்த ஆழ்புக்க காதல் அது அடிமையாகிற பயனை உடையது அன்றோ என்ற பொருளிலே அந்த தக்கஜீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அவர் நம்பி என்னால் அவர் பரிபூர்ணர் எல்லாவற்றாலும் பரிபூர்ணர் எம்பெருமான் ஞான சக்திகளாலே எப்படி பூர்ணனோ அதே போல மதுரகவி ஆழ்வார் ஞான பக்திகளாலே பரிபூர்ணர் அப்படிப்பட்ட நம்பிக்கு ஆட்புக்க காதல் என்றால் அவருக்கு ஆழ்வுக்கு அந்த காதலானது அந்த ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியானது எனக்கு மிக நன்றாக விளைந்தது என்றால் அது எதனாலே என்றால் அடிமை பயன் அடிமை செய்ததன் பயனாக பக்தி விளைந்தது என்றோ அல்லது இப்படியும் கொள்ளலாம் ஆழ்புக்க காதல் அது அடிமையை பயனாக உடையது ஆக அந்த பக்தியின் காரணமாக பிரீத்தி காரித்த கைங்கரியம் என்று சொல்லுகிறா போலே இங்கேயும் கூட அந்த ஆழ்போக்க காதல் அந்த பிரீத்தியானது அத்தாலே நமக்கு உண்டான பயன் என்ன என்னால் அந்த ஆழ்வாருடைய திருவடிகளே பண்ணக்கூடிய அடிமை கைங்கரியம் தான் ஆகா இப்படி நம்மாழ்வாருக்கு அடியவனாக அடியேன் ஆனேன் என்றால் அதற்கும் காரணம் நம்மாழ்வாரே ஏனென்றால் அவர் அந்த பாகவத சேஷத்துவத்தினுடைய பெருமையை இரண்டு திருவாய் மொழிகளே அருளி செய்தார் அதை என் நெஞ்சுள்ளே நிறுத்தினார் அப்படி நிறுத்தினபடியினாலே எனக்கு அவரிடத்திலே அடிமையானது விளைந்தது என்பது போல இந்த பாசுரத்திலே நம்மாழ்வாருடைய பெருமையை கொண்டாடுகிறார் இன்னும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம்